ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் டெக்கன் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஹைதராபாத்தில் கால்நடை மருத்துவர் பிரியங்கா ரெட்டி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரம் நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத்தில் வசித்து வந்த கால்நடை மருத்துவர் பிரியங்கா ரெட்டி நேற்று மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். அதன் பின்பு மீண்டும் மருத்துவமனை செல்ல வேண்டும் என கூறி கச்சிப்பவுளி நகரில் உள்ள தோல் மருத்துவமனைக்கு தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். இரவு 9:30 மணியளவில் டோல்கேட் அருகே அவரது இருசக்கர வாகனம் பஞ்சராகியுள்ளது. இதனால் என்ன செய்வது என தெரியாத அவருக்கு லாரி ஓட்டுநர் ஒருவர் உதவி செய்வதாக சொல்லியுள்ளார். ஆனால் அதற்கு பிரியங்கா ஒத்துக்கொள்ளாத போதும் அவர் வலுக்கட்டாயமாக உதவி செய்ய முன்வந்துள்ளார். இதை பற்றி தனது சகோதரி ரம்யாவுக்கு செல்போனில் அழைத்து அவர் அறிவித்தும் உள்ளார். அதன் பின்பு 9:45 மணிக்கு அவரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. இதனால் பிரியங்காவின் பெற்றோர் பதற்றமடைந்து உடனடியாக வந்து பார்த்தபோது டோல்கேட் அருகே அவரை காணவில்லை. அதன் பின்பு போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. அதே நேரம் அங்கிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பாலத்தின் அருகே ஒரு எரிந்த சடலம் கண்டெடுக்கப்பட்டது. பிறகு போலீசாரின் தீவிர விசாரணையில் அது பிரியங்கா ரெட்டிதான் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரம் ஹைதராபாத் மட்டுமல்லாமல் நாடெங்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் இந்த விவகாரத்தில் 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளார்கள். இதில் 3 பேர் 20 வயதுக்கும் கீழானவர்கள் என்பது மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பிரியங்கா ரெட்டி கொலை விவகாரத்தில் குற்றவாளிகள் 4 பேரும் திட்டமிட்டு கொலையை செய்திருப்பதாக காவல் ஆணையர் சஞ்சனர் தெரிவித்துள்ளார். இது குறித்து கூறியுள்ள ஹைதராபாத் காவல் ஆணையர் சஞ்சனர், கால்நடை மருத்துவரான பிரியங்கா கொல்லூரில் உள்ள மருத்துவமனையில் பணியாற்றி வந்தார். இதனால் தினந்தோறும் இருசக்கர வாகனத்தில் பயணித்து வந்த பிரியங்கா கிருஷ்ணப்பள்ளியில் உள்ள சுங்கச்சாவடியில் வண்டியை நிறுத்திவிட்டு அங்கிருந்து பொது போக்குவரத்து மூலம் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம். கடந்த 27ஆம் தேதி அவசர பணிக்காக சென்ற அவர் மாலை 6 மணிக்கு கிருஷ்ணப்பள்ளியில் உள்ள சுங்கச்சாவடியில் வண்டியை நிறுத்திவிட்டு சென்றுள்ளார். இதனை மது போதையில் இருந்த முகமது அஷாமின் கும்பல் நோட்டமிட்டுள்ளது. அதன்படி கொடூரமாக திட்டம் தீட்டிய அவர்கள் பிரியங்காவின் இருசக்கர வாகனத்தை பஞ்சராக்கியுள்ளார்கள். பின்னர் பிரியங்காவின் வருகைக்கு காத்திருந்த அவர்கள் அவர் இரவு 9 மணியளவில் அங்கு வந்தவுடன் உதவி செய்வது போல நடித்து அந்த பெண்ணை தூக்கி சென்றுள்ளார்கள். பின்னர் சின்ன கேசவலு, நவீன் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து பிரியங்காவை பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை செய்துள்ளார்கள். பின்னர் களத்தை நெரித்து கொலை செய்துள்ளார்கள். பிரியங்காவின் உடலை லாரியில் எடுத்துக்கொண்டு கட்டப்பள்ளி என்ற இடத்திற்கு சென்று எரித்துவிட்டு அங்கிருந்து தப்பித்துள்ளார்கள் என காவல் ஆணையர் சஞ்சனர் தெரிவித்துள்ளார். சுங்கச்சாவடி மற்றும் பெட்ரோல் பங்கில் பதிவான சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் நாடு முழுவதும் கோரிக்கை வலுத்து வருகின்றது.